அனைத்து குருமார்களுக்கும் எனது வணக்கத்தை, கோடானு கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திலகவதி, கிருஷ்ணகிரியிலிருந்து பேசுறேன். நான் இங்க கல்லூரியில ஒரு பேராசிரியரா பணியில இருந்துட்டு இருக்கேன். நான் இந்த ஏஐபிக்குள்ள நுழைஞ்சது என்னுடைய தேடலுக்காக ஒரு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமா தான் நான் நினைக்கிறேன். ஏஎல்பின்ற ஒரு இதை வந்து யூடியூப்ல நான் பார்த்தேன். ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து நடிகர் ராஜேஷ் கிட்ட அவரோட வந்து ஒரு கலந்துரையாடல் பேசி அந்த இதை வந்து நான் பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன். பார்த்த பிறகு எனக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம், எப்படி இப்படி வந்து லக்னம் வந்து வளரும் அப்படின்றாங்க, இது மாறும், இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் வந்து சொல்ல சொல்ல ஒன்னொன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது ஏதோ ஒரு புதிய ஒரு முறையா இருக்கு, இது என்னதான் இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்போது அது வகுப்புகள் எல்லாம் நடக்குது, அதுவும் ஆன்லைன்ல வகுப்புகள் அப்படின்போது, அதுவும் அந்த நேரம்ன்றது வந்து ரொம்ப 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 ஒரு என்ன சொல்றது, ஒரு அற்புதமான ஒரு நேரம். காலை பொழுது நாளே 4:30 ஆரம்பிக்கக்கூடிய அந்த வகுப்பு அப்படின்றது ஒரு 6:30 வரைக்கும் அப்படின்போது எந்த வகையான குறுக்கீடுகளும் தடைகளும் இல்லாத ஒரு நேரம், வீட்லயும் எந்த பிரச்சனையும் இல்லாத நேரம், யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத நேரத்துல வகுப்பு நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப அது ஆச்சரியம் ஊட்டியது. அதே சமயத்துல அது கட்டாயமா எப்படியாவது படிச்சிருந்தோம்னு சொல்லிட்டு, படிச்ச பிறகுதான் எனக்கு அந்த அடிப்படை வகுப்புல படிக்க படிக்க, அந்த கர்மா வகுப்புகள்லாம் படிக்க படிக்க, எனக்கு என்ன காரணத்தினால இந்த மாதிரி எல்லாம் நிகழ்ந்தது, என்னுடைய இந்த பாஸ்ட், இந்த கஷ்டப்படுறதுக்கான காரணங்கள் எல்லாம் என்னன்றது என்னால உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. இது என்னோட என் வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த மாற்றங்களை எல்லாம் வந்து நான் மற்றவங்கக்கிட்டயும் அப்புறம்தான் நான் பகிர்ந்தேன். இந்த மாதிரிதான் இதனாலதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது சொல்ல முடிஞ்சது. அதோடு உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை என்பதை அந்த ஏஎல்பியினுடைய தாரக மந்திரமாக இருந்து அதை வந்து நான் உணர்ந்து கொண்டு அதை வந்து எல்லோருக்கும் எடுத்துட்டு போய் சொல்லணும். என்னுள்ள ஏற்பட்ட அந்த மாற்றம், எனக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடாது வாழ்க்கையில அப்படின்றதுனால என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு வந்து முதல்ல என் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். எனக்கு நானே என்னோட கூட பிறந்தவங்க 5 பேர், இதுல நான் தான் மூத்தவன், நான் தான் முதல்ல இந்த ஏஎல்பி குடும்பத்துல உள்ளார வந்தேன். அதன் பிறகு என் தங்க கிருஷ்ணகிரியில கவிதா, டாக்டர் கவிதா இருக்காங்க, அவங்களுக்கு சொன்னேன், இது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, படிச்சிரு, உன் ஃபேமிலிக்காகவும் உன்னோட கிளைண்ட்டு, நீ உன்னோட அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி எல்லாம் கூட கொண்டு வர போறாங்களோ அதனால நீ அதை படிச்சனா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அவளுக்கு சொன்னேன். அப்புறம் அவங்க தங்கச்சியும் வந்தாங்க, அப்புறம் தம்பி தாம்பரத்துல சரவணன் சொல்லிட்டு அவருக்கும் சொன்னேன், அவரும் வந்தாரு. செந்தில்குமார்னு இன்னொரு அவரும் தம்பி, அவரும் ஜாயின் பண்ண வச்சுட்டேன். மொத்தமா இப்போ அடிப்படை வகுப்பு இப்போ புதுசான ஒரு தங்கச்சியும் முடிச்சிருக்காங்க, மொத்தம் 5 பேர். 5 பேருமே இந்த அடிப்படை வகுப்பு எல்லாருமே முடிச்சு, பேசிக் முடிச்சு, இந்த உயர்நிலை வகுப்பும் இந்த 4 பேர் முடிச்சிருக்கோம். என்னோட மாப்பிள்ளையும் அதுல படிக்க வச்சிருக்கோம். மொத்தம் எங்க குடும்பத்துல 6 பேர் இந்த இதுல வந்து ஏஎல்பி குடும்பமா நாங்க, இந்த ஏஎல்பி குடும்பத்துல எங்க குடும்பத்துல 6 பேரும் வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்கோன்றதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னுள்ள ஏற்பட்ட அந்த மாற்றம், 9 வந்து நல்ல இடத்துல இருக்கிறதுனால 9 இடமாக குருவாக இருந்து எனக்கு வந்து அறிபுரிந்து பொதுவுடைமூர்த்தி ஐயாவினுடைய மூலியமாக ஏஎல்பின்ற எனக்கு அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பாக்கியத்தினால எனக்கு இதுக்கு மேல என் குடும்பத்துல என்னை சார்ந்தவர்களாகட்டும், என்னை நம்பி வரக்கூடிய அந்த கிளைண்ட் ஆகட்டும், எல்லாருக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இதுல வந்து துல்லியமா நான் வந்து பலன் எடுத்து அவர்களுக்கு சொல்லி இந்த பாரம்பரியத்துல நான் அடைந்த அந்த இழப்புகளை எல்லாம் மற்றவர்களுக்கு, என்னை நம்பி வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு ஏற்படாம நாம வந்து செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இதனால ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அடிப்படை வகுப்பு சேர்ந்து சில மாதங்கள், அதாவது 1 மாசத்துலயே அது இந்த திருமணத்தை வந்து பேசி முடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நான் வந்து வந்தேன். அதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க ஏஎல்பி தான். அது வந்து காலம் முழுவதும் அதை நான் மறக்கவே முடியாது. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு வந்து ஏஎல்பி வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதுக்கு ஐயா பொதுவுடைமூர்த்தியினுடைய அறிவாற்றலும், ஐயாவை பத்தி சொல்லணும்னா என்னால வந்து அவருக்கு நிகர் அவர் தான், அவரை வந்து ஒரு தெய்வத்தினுடைய மறுவுருவமாக நம்ம கருதலாம். இது வந்து முழுக்க முழுக்க நான் வந்து சொல்லக்கூடியது அத்தனையுமே என்னுடைய ஆத்மார்த்தமான மனதிலிருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஐயா செஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து நாங்க வந்து இத கிடைக்க எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய இடத்துல இந்த இறைவன் எனக்கு இந்த அருள் புரிஞ்சிருக்கிறாரு. அதுக்கு எனக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். என்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன், ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், சாந்தகுமார் ஐயா அவர்களுக்கும், அதே மாதிரி சத்யநாராயணன் ஐயா, உமா வெங்கட் மேடம், சாந்தி தேவி மேடம், இன்னும் வகுப்பெடுத்த அத்தனை
ஆசிரிய பெருமக்களுக்கும் கட்டாயமா இந்த நேரத்துல என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஐயாவுடைய அந்த அருள் ஆசையும் எங்களுக்கு இந்த ஏஎல்பி குடும்பத்துல பயணிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் ஐயாவுடைய அருளாசி எங்களுக்கு வேண்டும். எப்போதும் உங்களோட நாங்கள் தொடர்புல இருந்து எங்களுடைய வாழ்க்கையே நாங்க மேம்படுத்திக்கணும். அதே சமயத்துல எங்களை நம்பி வரக்கூடியவர்கள் எல்லா வகையிலையும் எல்லா வளமும் பெறுவதற்கு உங்களுடைய அருளாசி எங்களுக்கு வேண்டும். அதற்கு எங்களுக்கு அந்த வாக்குப்பொழிதம் வேண்டும். அந்த வாக்குப்பொழிதம் நீங்கள் எங்களுக்கு ஆசி வழங்குவதனால் கிடைக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் ஐயா. நன்றி ஐயா.